அவர்களே எங்களுடைய கரைச்சி பிரதேசபையினுடைய கௌரவ தவிசாளர் தம்பி சிவமாறன் அவர்களே இந்த மண்ணினுடைய ராமநாதபுரம் கல்மட நகரை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கரைச்சி பிரதேசபையினுடைய கௌரவ உறுப்பினர் அண்ணன் செல்லத்துறை அவர்களே இங்கு வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய கரைச்சி பிரதேசபையினுடைய கண்டாவளியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அண்ணன் தவபாலன் அவர்களே என்னுடைய பள்ளி நண்பன் சேதுபதி அவர்களே மற்றும் ஆசிரியரும் உறுப்பினருமான தம்பி சுகந்தன் அவர்களே ராமநாதபுரம் கல்மட நகர் வட்டக்கட்சி பிரதேசங்களை உள்ளடக்கி கிளிநொச்சி கிழக்கு பிரதேசத்திலிருந்து இந்த முதலாவது பிரச்சார கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய உறவுகளே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அரசியல் பணி என்பதை 3 ஆண்டுகள் கடக்கின்ற பொழுது என்னோடு தோளோடு தோள் கொடுத்து என்னுடைய வலதுகரங்களாகவும் இடதுகரங்களாகவும் இருந்து என்னோடு இயங்கி இவ்வளவு தூரம் அரசியலை வளர்ப்பதற்கு எங்களோடு துணை நின்ற என் அன்பு தம்பிகள் அருணாசலம் வேளமாரிகிதன் பொன்காந்தன் ஆகியோரை நான் இந்த நேரத்திலே நினைவு கொள்கின்றேன். தன்னுடைய இனத்துக்காக இந்த இனத்தின் தேவைகளுக்காக இனத்துக்காக பேசியதற்காக இந்த இனத்திற்காக கதைத்ததற்காக இப்பொழுது பூசா இராணுவ முகாமிலே பூசா முகாமிலே கைதிகளாக அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த இடத்திலே வேளன் நின்றால் எப்படி இருக்கும் என்று கேட்கின்ற பலரையும் காந்தன் நின்றால் எப்படி செயற்படுவான் என்று சொல்லுகின்ற பலரையும் நான் இந்த இடத்திலே எண்ணி பார்க்கிறேன். நான் அள்ளி விளையாடிய நான் அலைந்து திரிந்த மண்ணில் நான் தேங்காய் மாங்காய் கொண்டு வந்து விற்ற இந்த சந்தையிலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நின்று பேசுகின்ற பெருமையை தருவதற்கு காரணமாக இருந்த பலரில் வேளன் காந்தன் தன்னுடைய பெயர்களை சொல்ல முடியாமல் கூட முன்னுக்கு இருக்கிற தம்பி சத்தியானந்தன் அதனை விட இன்னும் பலர் இதற்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள். தங்களுடைய முகங்களை முன்னே காட்ட முடியாத பலருடைய முயற்சிகளின் பலனாகத்தான் நான் இந்த மண்ணிலே இருந்து அடுத்த நிற உணவுக்கு என்னென்று ஏங்கியிருந்த ஒரு குடும்பத்திலிருந்து படித்து வளர்ந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வருகின்ற வாய்ப்பை தந்தவர்கள் நீங்கள். இப்படி வாழ்ந்த நாங்கள் எத்தனை வரிகளையும் எத்தனை சோகங்களையும் எத்தனை உணர்வுகளையும் இந்த மண்ணிலே நாங்கள் சுமந்திருக்கிறோம். எத்தனை 1000 பேருக்கு நாங்கள் இந்த கைகளால் மண்ணள்ளி போன்றிருக்கிறோம். எத்தனை உயிர்களை நாங்கள் இந்த இடங்களிலே பார்த்திருக்கிறோம். இறுதி முள்ளிவாய்க்கால் வரை எத்தனையோ பேருடைய தியாகங்களை நாங்கள் கண்டிருக்கிறோம். இவற்றுக்கு மேலால் வந்து அவர்களுடைய எலும்புகளுக்கும் தசைகளுக்கும் மேலால் அவருடைய கண்ணீர்களுக்கு மேலால் வந்து எதுவும் இல்லை, அதிகாரம் இல்லை, நாங்கள் எதுவும் செய்ய முடியாது என்கிற ஒரு மாகாண சபைக்கு எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று வந்து உங்களிடம் நாங்கள் வாக்கு பிச்சை கேட்டு முன்னுக்கு வந்து நிற்கிறோம். நாங்கள் இந்த மாகாண சபையில என்ன செய்ய போகிறோம், இந்த மாகாண சபை என்னென்ன காரியங்களை செய்து தரும், இந்த கேள்விகள் எல்லாம் உங்களிடம் இருக்கிறது. நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நிச்சயமாக எங்களால் உங்களுக்கு வீடு கட்டி தர முடியாது, வீதிகள் போட்டு தர முடியாது, உங்களுக்கு உத்தியோகங்கள் பெற்று தர முடியாது. அப்ப ஏன் தான் இந்த மாகாண சபையில் நீங்கள் போட்டியிடுகிறீர்கள்? ஒரு கல்வி பணிப்பாளரை மாற்றினால் ஆளுநர் கட்டளையிடுவார், ஒரு அரசாங்க அதிபரை மாற்றுகின்ற அதிகாரம் முதலமைச்சருக்கு இல்லை. ஆனால் சில பல காரியங்களை ஆற்றக்கூடிய சில சட்ட நுணுக்கங்கள் இந்த மாகாண சபையை கொண்டு வந்த 13வது திருத்தத்திலே இருக்கின்றன. அதனை பயன்படுத்தி நாங்கள் சில சட்டங்களை இந்த மாகாண சபைகள் ஆக்க முடியும். இலங்கையில இருக்கின்ற ஏனைய மாகாண சபைகள் எல்லாம் எந்த பெரும்பான்மை அரசு மத்தியிலே இருக்கிறதோ அந்த அரசின் சார்புடையதாகத்தான் அந்த மாகாண சபைகள் இருந்திருக்கின்றன. வடக்கு மாகாண சபையிலே நடக்கின்ற தேர்தல் ஒன்றுதான் தமிழனுடைய கையிலே போக இருக்கின்றது. ஒரு சிறிய அழகான பிரதேச சபையை கூட தம்பி நகுலேஸ்வரன் சொன்னார், எங்களிடம் 6 கோடி ரூபாய் காசு இருக்கிறது, அதிலே ஒரு 85 லட்சம் ரூபாய் காசு எடுத்து ஒரு JCP வாங்கி எங்கள் மக்களின் வீதிகளை கூட வெட்டி போட இந்த கவர்னர் ஆளுநர் விடுகிறார் இல்லை என்று. ஆனால் அதனை செய்ய விடாமல் அவர்களே தடுத்துவிட்டு ஒரு குட்டிச்சாத்தான் பாராளுமன்ற உறுப்பினர் இந்த கிளிநொச்சியில் இருக்கிறார், தன்னை உடம்புல இருந்துதான் கரண்ட் போற மாதிரி அவர் பலருக்கு காட்டுவார். அவர் கிளிநொச்சி சந்தைக்குள்ள பூந்து நின்று அவர் சந்தை கழுவுறார் தேர்தல் வந்தவுடனே. அதுக்கு கொஞ்சம் பேர் படம் எடுப்பார்கள். ஆனால் எங்களுடைய தலைவர் இங்க இருக்கிறார், பணியாளர்கள் இருக்கிறார்கள், வேலை செய்கிறார்கள், அவர்கள் ஒரு அரசியல் படம் காட்டுவார்கள். அதை விட பிரதேசபை என்ன செய்தது என்று அந்த குட்டிச்சாத்தானுக்கு கீழே இருக்கிற ஒரு அமைப்பாளர் என்பவர் கேள்வி கேட்கிறாராம் அதிபர்களையும் அரச உத்தியோகத்தர்களையும். அதிபர்களை கட்டாயப்படுத்தி இரவு விருந்துக்கு அழைத்து சென்று வைத்து அவர்களுக்கு விளக்கம் கொடுக்கிறார்கள். 60 வயசுக்கு பிறகு இவர்கள் என்ன செய்ய போறார்கள் என்று, பிரதேசபையில என்ன புடுங்கினார்கள் என்று. நாங்கள்
பிரதேச சபை தேர்தல் கேட்கிற பொழுதும் இந்த இடத்திலே கூட்டம் நடத்தினோம். தெளிவாக நாங்கள் உங்களிடம் சொன்னோம், நாங்கள் உங்களுக்கு வீதி போட்டு தர மாட்டோம், வீடு கட்டி தர மாட்டோம், நாங்கள் வேலை பெற்று தர மாட்டோம். இறந்து போன ஆயிரம் ஆயிரம் வீரர்களின் மண்மேடுகளுக்கு மேலால் நின்று எங்களுடைய உரிமை பற்றி நாங்கள் பேசுகிறோம். ஜோசப் பர்ராசிங்கத்தை உரிமைக்காக நாங்கள் இழந்திருக்கிறோம். மாமனிதர் ரவிராஜ் அவர்களை உரிமைக்காக நாங்கள் இழந்திருக்கிறோம். மாமனிதர் சிவனேசன் அவர்களை உரிமைக்காக நாங்கள் இழந்திருக்கிறோம். மாமனிதர் குமார் பொன்னம்பலம் அவர்களை உரிமைக்காக நாங்கள் இழந்திருக்கிறோம். 2011 மார்ச் மாதம் 11-7 நொச்சியாக மவுல் வைத்து என்னை சரமாரியாக சுட்டார்கள். நான் இன்று இந்த மண்ணிலே நின்று பேசியிருக்க முடியாது. மண்ணில் சுடலையிலே நான் என்னுடைய புல்லும் முளைத்திருக்கும். தெய்வாதீனமாக உங்களுடைய கருணையினால் நான் உயிர் தப்பிக் கொண்டேன். அதற்கு பின்னரும் என்னை விட்டார்கள் இல்லை. 3 தடவைகள் 4-ம் மாடி கலைத்தார்கள். 4-5 தடவைகள் டெலிபோனிலே விசாரித்தார்கள். இன்று காலை கூட 7:35 யாழ்ப்பாணம் டிஐடி டெரரிஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட், நான் ஒருவருக்கும் சொல்லவில்லை, அதிலே இருந்து எனக்கு ஒரு டெலிபோன் கால், நாங்கள் உங்களை அவசரமாக சந்திக்க வேண்டும், ஒரு விசாரணை செய்ய வேண்டும். என்ன விசாரணை என்று கேட்டேன். உங்களுடைய பேர் என்ன என்று கேட்டேன். உங்களுடைய இலக்கம் என்ன என்று கேட்டேன். என்ன விசாரணை நீங்கள் செய்ய போகிறீர்கள்? இல்லை இல்லை, விசாரணை அல்ல, நாங்கள் காணாமல் போனவர்கள், சிறையில் இருக்கிறவர்கள் பற்றிய சில விவரங்களை திரட்ட வேண்டும், அதை பற்றி நாங்கள் உங்களோடு பேச வேண்டும் என்று நான் கேட்டேன். நீ விசாரணை செய்ய கேட்கிறாயா அல்லது என்னுடன் சிநேகபூர்வமாக கதைக்க விரும்புகிறாயா? இல்லை இல்லை, நாங்கள் சிநேகபூர்வமாக பேச விரும்புகிறோம். பேச விரும்புகிறத நீ என்னுடைய காரியாலயத்துக்கு வா. இல்லை, நான் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறேன், யாழ்ப்பாணத்தில் உங்களை சந்திக்க முடியாதா? யாழ்ப்பாணத்துக்கு நான் போறதில்லை, நான் கிளிநொச்சி தான் இருக்கிறேன். விருப்பம் என்றால் இங்க வா. இது காலமே 7:35 நடந்த சம்பவம். இன்றைய நாள் கூட காலையில் எங்களை ஏதோ ஒரு வகையில் குழப்புவதற்கான பல முயற்சிகள் நடக்கின்றன. நாங்கள் மக்களிடம் பேசக்கூடாது, போகக்கூடாது. சென்ற வருடம் இதிலே கூட்டம் நடத்துகிற பொழுது எத்தனை பேர் வர முடிந்தது? எவ்வளவு நேரம் நாங்கள் கூட்டம் நடத்த முடிந்தது? மக்களுடைய வாக்குகள் எப்படி பறிக்கப்பட்டது? இதெல்லாம் நடந்து கடந்துதான் நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே எங்களால் முடிந்தது. இவர்களை போல அண்ணன் அடைக்கலநாதன் அவர்கள் சொன்னது போல, இந்த உயிரை ஒன்றை எங்கள் மக்களுக்காக எங்களால் கொடுக்க முடியும், எங்களால் முடியும் வாழ்வதற்கு, தெளிவாக சொன்னார் செல்வன் அண்ணர்களும். நாங்கள் அண்மையில் கூட யுஎன்பியில இருந்த ஒருவர் அரசாங்க பக்கம் தாவினார், ஒரு வடிவான மனுஷன், எனக்கு நல்ல அபிப்பிராயம் இருந்தது அவர்ல. அவருக்கு கொடுத்தது 25 கோடி அரசாங்கம், 25 கோடி. எங்களுக்கு எத்தனை கோடி தருவார்கள் கேட்டால், எத்தனை வாகனம் தருவார்கள்? நாங்களும் வந்து 4 வாகன பவனியில இறங்கி உங்களுக்கு கையை காட்டிட்டு போய் நாங்கள் ஒரு கராதியா வாழலாம். ஆனால் நீங்கள் அதுக்காக எங்களுக்கு வாக்களிச்சு அனுப்பல. இந்த கிளிநொச்சி மண்ணும் இந்த வட்டக்கச்சி மண்ணும் அப்படியான புல்லுருவிகளை பெற்றெடுத்த மண்ணாக அது இருக்கவும் இல்லை. ஆகவே இந்த மண் வீரம் தெரிந்த மண்ணாகத்தான் வாழ்ந்திருக்கிறது. எத்தனையோ 1000 பேரை பெற்றெடுத்த மண். நாங்கள் அந்த துரோகங்களோடு வாழ்வதற்காக இந்த கிளிநொச்சி மண் இருக்கவில்லை என்பதை நாங்கள் திடமாக நம்ப வேண்டும். 1000 குழந்தைகளை நாங்கள் இழந்திருக்கிறோம். எத்தனை 1000 பெண்களை சுட்டு கொன்று அவருடைய உடம்பிலே ஒரு துண்டு இல்லாமல் அவர்களை நிர்வாணமாக்கி சுட்டுக் கொள்வதை சனல் போர் காட்டுகிறது. இசைப்பிரியா என்கிற எங்களுடைய சகோதரியை எப்படி கேவலப்படுத்துகிறார்கள்! ராணுவம் சப்பாத்து கால்களால் அவர்களுடைய மார்பகங்களை உலக்குகிறார்கள். எத்தனை குழந்தைகளுக்கு பால் கொடுத்த மார்பகங்களை பச்சையாக படம் காட்டுகின்றார்கள். தங்களுடைய கமராக்களில் எடுத்து வெளி உலகத்துக்கு காட்டியிருக்கிறார்கள். இதனை நான் சொல்லவில்லை, சனல் போர் காட்டியிருக்கிறது, ஒரு போர் ஆவண படமாக வெளியிட்டிருக்கிறார்கள். எங்கள் பால் கொடுத்த தாய்மார்களின் மார்பகங்களை சப்பாத்து கால்களால் உலக்கிக் கொண்டு ஜனாதிபதி வட்டக்கட்சியிலே வந்து எங்களுக்கு பால் வறுக்குகிறார். எங்களுடைய பிள்ளைகளுக்கு சிந்தி பங்களித்திருக்கிறது என்பதை நாங்கள் மறக்கக்கூடாது. ஆகவே எங்கள் போராட்டம் என்பது ஒரு சர்வதேச மயக்கமாக நடத்துகின்றது. ஆகவே இந்த தேர்தல் நடத்தப்படுவது ஒரு தீர்வுக்காக அல்ல, இது சர்வதேசத்தினுடைய அழுத்தம். ஆகவே இந்த தேர்தலில் நாங்கள் பங்கு கொள்ளாமல் விட்டால், எங்களுடைய மக்கள் ஒரு அணியாக இருக்கிறார்கள் என்பதை காட்டாமல் விட்டால் நாங்கள் பலமிழந்து விடுவோம். ஆகவே நாங்கள் பலமாக இருக்கிறோம், நாங்கள் தமிழர்கள் ஒரு அணியாக இருக்கிறோம். நாங்கள் முள்ளிவாய்க்காலிலே கொல்லப்பட்ட காணாமல் போன 140,000 மேற்பட்ட மக்களுக்கும், ஆயிரக்கணக்கில் கொல்லப்பட்ட எங்கள் போராளிகளுக்கும் ஒரு சர்வதேச விசாரணை தேவை. இங்கு ஒரு இன அழிப்பு நடைபெற்றது, சிங்கள இனம் முள்ளிவாய்க்காலிலே தமிழ் இனத்தை அழித்தது, இதற்கு ஒரு சர்வதேச விசாரணை தேவை என்பதை வெளிப்படையாக சொல்லுவதற்கான ஒரு கருத்து கணிப்பாக நாங்கள் தேர்தலை பார்க்கிறோம். ஆகவே இந்த தேர்தல் என்பது தமிழர்களுக்கான தீர்வு என்பதற்கு அப்பால் எங்களுக்கான சில கோரிக்கைகளை சர்வதேசத்தின் முன்னால் நாங்கள் வைப்பதற்கான ஒரு தேர்தல். அதனால் தான் நான் சொல்கிறேன், நாங்கள் வெறுமனே உங்களிடம் வெறும் வெற்று கோரிக்கைகளை முன்வைக்கவில்லை.
நான் இதுவரை காலமும் நீங்கள் பத்திரிகைகளை பார்த்திருப்பீர்கள். நான் வட்டக்கட்சிக்காகவோ ராமநாதபுரத்துக்காகவோ கல்மட நகருக்காகவோ சம்புக்குளத்துக்காகவோ நான் எந்த ஒரு கோரிக்கையையும் இதுவரை நான் முன்வைக்கவில்லை. என் மண் சார்ந்து நான் கலைக்கவில்லை. நான் பிறந்த மண் சார்ந்து நான் கலைக்கவில்லை. காரணம், நான் ஒரு இனத்தின் பிரதிநிதியாக இருக்கிறேன். நான் ஒரு இனத்துக்காக பேச வந்திருக்கிறேன். எனக்கென்று ஒரு மாவட்டம் இருக்கிறது, தேர்தல் மாவட்டம் யாழ்ப்பாணம் இருக்கிறது. நான் பொதுவாக பேச வேண்டியவர். என்னுடைய வீட்டுக்கு கரண்ட் எடுப்பது பெரிய வேலை அல்ல. எனக்கு சிறப்புரிமை இருக்கிறது. நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். என் இலங்கையில் இருக்கிற 125 பேரில் எனக்கு என்னுடைய சிறப்புரிமையை பயன்படுத்தி என் வீட்டுக்கு என்னால் மின்சாரம் கொண்டு போக முடியும். ஆனால் அதுவல்ல என்னுடைய நோக்கம். நான் மின்சாரம் கொண்டு போக பாராளுமன்ற உறுப்பினராக வரவில்லை. அல்லது என்னுடைய வீதிக்கு நீ ஏன் வீதி போடவில்லை என்று நான் இதுவரை கேட்கவில்லை. ஆனால் முடிந்தது ஒரு பொதுவானது. அபிவிருத்தி என்பதை நாங்கள் புறக்கணிக்கவில்லை. எங்களுடைய மக்களுக்கு அபிவிருத்தி தேவை. அவர்களுக்கு மின்சாரம் வேண்டும், வீடு வேண்டும், அவர்கள் வாழ்வதற்கு ஒரு நிம்மதியான வாழ்வு வேண்டும். எங்களுக்கு தங்கம் வைப்பதற்கு பெட்டகத்தை தந்து வீடு இல்லாமல் வீதியில் நிற்பதற்கல்ல. நாங்கள் முதலில் வீட்டிலே இருக்க வேண்டும். எங்களை இரண்டு சொல்லவும் எழும்பென்று சொல்லவும் துப்பாக்கி முனையிலே எங்களை ஒருவன் பார்க்கவும் எங்களுக்கு அந்த வாழ்வு தேவையில்லை. அவர்களே, எங்களுடைய கரைச்சி பிரதேச சபையினுடைய கௌரவ தவிசாளர் தம்பி சிவமாறன் அவர்களே, இந்த மண்ணினுடைய ராமநாதபுரம் கல்மட நகரை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கரைச்சி பிரதேச சபையினுடைய கௌரவ உறுப்பினர் அண்ணன் செல்லத்துறை அவர்களே, இங்கு வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய கரைச்சி பிரதேச சபையினுடைய இருக்கின்ற கண்டாவளியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அண்ணன் தவபாலன் அவர்களே, என்னுடைய பள்ளி நண்பன் சேதுபதி அவர்களே, மற்றும் ஆசிரியரும் உறுப்பினருமான தம்பி சுகந்தன் அவர்களே, ராமநாதபுரம் கல்மட நகர் வட்டக்கட்சி பிரதேசங்களை உள்ளடக்கி கிளிநொச்சி கிழக்கு பிரதேசத்திலிருந்து இந்த முதலாவது பிரசார கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அரசியல் பணி என்பதை 3 ஆண்டுகள் கடக்கின்ற பொழுது என்னோடு தோளோடு தோள் கொடுத்து என்னுடைய வலதுகரங்களாகவும் இடதுகரங்களாகவும் இருந்து என்னோடு இயங்கி இவ்வளவு தூரம் அரசியலை வளர்ப்பதற்கு எங்களோடு துணை நின்ற என் அன்பு தம்பிகள் அருணாசலம் வேளமாரிகிதன் பொன்காந்தன் ஆகியோரை நான் இந்த நேரத்திலே நினைவு கொள்கின்றேன். தன்னுடைய இனத்துக்காக, இந்த இனத்தின் தேவைகளுக்காக, இனத்துக்காக பேசியதற்காக, இந்த இனத்திற்காக கதைத்ததற்காக இப்பொழுது பூசா முகாமிலே கைதிகளாக அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த இடத்திலே வேளன் நின்றால் எப்படி இருக்கும் என்று கேட்கின்ற பலரையும், காந்தன் நின்றால் எப்படி செயற்படுவான் என்று சொல்லுகின்ற பலரையும் நான் இந்த இடத்திலே எண்ணி பார்க்கிறேன். நான் அள்ளி விளையாடிய, நான் அலைந்து திரிந்த மண்ணில், நான் தேங்காய் மாங்காய் கொண்டு வந்து விற்ற இந்த சந்தையிலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நின்று பேசுகின்ற பெருமையை தருவதற்கு காரணமாக இருந்த பலரில் வேளன், காந்தன், தன்னுடைய பெயர்களை சொல்ல முடியாமல் கூட முன்னுக்கு இருக்கிற தம்பி சத்தியானந்தன், அதனை விட இன்னும் பலர் இதற்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள். தங்களுடைய முகங்களை முன்னே காட்ட முடியாத பலருடைய முயற்சிகளின் பலனாகத்தான் நான் இந்த மண்ணிலே இருந்து அடுத்த நிற உணவுக்கு என்னென்று ஏங்கியிருந்த ஒரு குடும்பத்தில் இருந்து படித்து வளர்ந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வருகின்ற வாய்ப்பை தந்தவர்கள் நீங்கள். இப்படி வாழ்ந்த நாங்கள் எத்தனை வலிகளையும், எத்தனை சோகங்களையும், எத்தனை உணர்வுகளையும் இந்த மண்ணிலே நாங்கள் சுமந்திருக்கிறோம். எத்தனை 1000 பேருக்கு நாங்கள் இந்த கைகளால் மண்ணள்ளி போன்றிருக்கிறோம். எத்தனை உயிர்களை நாங்கள் இந்த இடங்களிலே பார்த்திருக்கிறோம். இறுதி முள்ளிவாய்க்கால் வரை எத்தனையோ பேருடைய தியாகங்களை நாங்கள் கண்டிருக்கிறோம். இவற்றுக்கு மேலால் வந்து அவர்களுடைய எலும்புகளுக்கும் தசைகளுக்கும் மேலால், அவருடைய கண்ணீர்களுக்கு மேலால் வந்து எதுவும் இல்லை, அதிகாரம் இல்லை, நாங்கள் எதுவும் செய்ய முடியாது என்கிற ஒரு மாகாண சபைக்கு எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று வந்து உங்களிடம் நாங்கள் வாக்கு பிச்சை கேட்டு முன்னுக்கு வந்து நிற்கிறோம். நாங்கள் இந்த மாகாண சபையிலே என்ன செய்ய போகிறோம், இந்த மாகாண சபை என்னென்ன காரியங்களை செய்து தரும், இந்த கேள்விகள் எல்லாம் உங்களிடம் இருக்கிறது. நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நிச்சயமாக எங்களால் உங்களுக்கு வீடு கட்டி தர முடியாது, வீதிகள் போட்டு தர முடியாது, உங்களுக்கு உத்தியோகங்கள் பெற்று தர முடியாது. அப்ப ஏன் தான் இந்த மாகாண சபையில் நீங்கள் போட்டியிடுகிறீர்கள்? ஒரு கல்வி பணிப்பாளரை மாற்றினால் ஆளுநர் கட்டளையிடுவார். ஒரு அரசாங்க அதிபரை மாற்றுகின்ற அதிகாரம் முதலமைச்சருக்கு இல்லை. ஆனால் சில பல காரியங்களை ஆற்றக்கூடிய சில சட்ட நுணுக்கங்கள் இந்த மாகாண சபையை கொண்டு வந்த 13வது திருத்தத்திலே இருக்கின்றன. அதனை பயன்படுத்தி
நாங்கள் சில சட்டங்களை இந்த மாகாண சபைகள் ஆக்க முடியும். இலங்கையில இருக்கின்ற ஏனைய மாகாண சபைகள் எல்லாம் எந்த பெரும்பான்மை அரசு மத்தியில இருக்கிறதோ அந்த அரசின் சார்புடையதாகத்தான் அந்த மாகாண சபைகள் இருந்திருக்கின்றன. வடக்கு மாகாண சபையிலே நடக்கின்ற தேர்தல் ஒன்றுதான் தமிழனுடைய கையிலே போக இருக்கின்றது. ஒரு சிறிய அழகான பிரதேச சபையை கூட தம்பி நகுலேஸ்வரன் சொன்னார், எங்களிடம் 6 கோடி ரூபாய் காசு இருக்கிறது, அதிலே ஒரு 85 லட்சம் ரூபாய் காசை எடுத்து ஒரு JCP வாங்கி எங்கள் மக்களின் வீதிகளை கூட வெட்டி போட இந்த கவர்னர் ஆளுநர் விடுகிறார் இல்லை என்று. ஆனால் அதனை செய்ய விடாமல் அவர்களே தடுத்துவிட்டு ஒரு குட்டிச்சாத்தான் பாராளுமன்ற உறுப்பினர் இந்த கிளிநொச்சியில் இருக்கிறார், தன் உடம்புல இருந்துதான் கரண்ட் போற மாதிரி அவர் பலருக்கு காட்டுவார். அவர் கிளிநொச்சி சந்தைக்குள்ள பூந்து நின்று அவர் சந்தை கழுவுறார் தேர்தல் வந்தவுடனே. அதுக்கு கொஞ்சம் பேர் படம் எடுப்பார்கள். ஆனால் எங்களுடைய தலைவர் இங்க இருக்கிறார், பணியாளர்கள் இருக்கிறார்கள், வேலை செய்கிறார்கள், அவர்கள் ஒரு அரசியல் படம் காட்டுவார்கள். அதை விட பிரதேசபை என்ன செய்தது என்று அந்த குட்டிச்சாத்தானுக்கு கீழே இருக்கிற ஒரு அமைப்பாளர் என்பவர் கேள்வி கேட்கிறாராம் அதிபர்களையும் அரச உத்தியோகத்தர்களையும். அதிபர்களை கட்டாயப்படுத்தி இரவு விருந்துக்கு அழைத்து சென்று வைத்து அவர்களுக்கு விளக்கம் கொடுக்கிறார்கள். 60 வயசுக்கு பிறகு இவர்கள் என்ன செய்ய போறார்கள் என்று, பிரதேசபையில என்ன புடுங்கினார்கள் என்று. நாங்கள் பிரதேசபை தேர்தல் கேட்கிற பொழுதும் இந்த இடத்திலே கூட்டம் நடத்தினோம். தெளிவாக நாங்கள் உங்களிடம் சொன்னோம், நாங்கள் உங்களுக்கு வீதி போட்டு தர மாட்டோம், வீடு கட்டி தர மாட்டோம், நாங்கள் வேலை பெற்று தர மாட்டோம். இறந்து போன 1000 வீரர்களின் மண் மேடுகளுக்கு மேலால் நின்று எங்களுடைய உரிமை பற்றி நாங்கள் பேசுகிறோம். ஜோசப் பர்ராசிங்கத்தை உரிமைக்காக நாங்கள் இழந்திருக்கிறோம். மாமனிதர் ரவிராஜ் அவர்களை உரிமைக்காக நாங்கள் இழந்திருக்கிறோம். மாமனிதர் சிவனேசன் அவர்களை உரிமைக்காக நாங்கள் இழந்திருக்கிறோம். மாமனிதர் குமார் பொன்னம்பலம் அவர்களை உரிமைக்காக நாங்கள் இழந்திருக்கிறோம். 2011 மார்ச் 11 நொச்சியாக மவுல் வைத்து என்னை சரமாரியாக சுட்டார்கள். நான் இன்று இந்த மண்ணிலே நின்று பேசியிருக்க முடியாது. மண்ணில் சுடலையிலே நான் என்னுடைய புல்லும் முளைத்திருக்கும். தெய்வாதீனமாக உங்களுடைய கருணையினால் நான் உயிர் தப்பிக் கொண்டேன். அதற்கு பின்னரும் என்னை விட்டார்கள் இல்லை. 3 தடவைகள் 4ஆம் மாடி கலைத்தார்கள். 4-5 தடவைகள் டெலிபோனிலே விசாரித்தார்கள். இன்று காலை கூட 7:35 யாழ்ப்பாணம் TID டெரரிஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட், நான் ஒருவருக்கும் சொல்லவில்லை, அதிலே இருந்து எனக்கு ஒரு டெலிபோன் கால், நாங்கள் உங்களை அவசரமாக சந்திக்க வேண்டும், ஒரு விசாரணை செய்ய வேண்டும். என்ன விசாரணை என்று கேட்டேன். உங்களுடைய பேர் என்ன என்று கேட்டேன். உங்களுடைய இலக்கம் என்ன என்று கேட்டேன். என்ன விசாரணை நீ செய்ய போகிறீர்கள்? இல்லை இல்லை, விசாரணை இல்லை, நாங்கள் காணாமல் போனவர்கள், சிறையில இருக்கிறவர்கள் பற்றிய சில விவரங்களை திரட்ட வேண்டும், அதை பற்றி நாங்கள் உங்களோடு பேச வேண்டும் என்று நான் கேட்டேன். நீ விசாரணை செய்ய கேட்கிறாயா அல்லது என்னுடன் சிநேகபூர்வமாக கதைக்க விரும்புகிறாயா? இல்லை இல்லை, நாங்கள் சிநேகபூர்வமாக பேச விரும்புகிறோம். பேச விரும்புறதை நீ என்னுடைய காரியாலயத்துக்கு வா. இல்லை, நான் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறேன், யாழ்ப்பாணத்தில் உங்களை சந்திக்க முடியாதா? யாழ்ப்பாணத்துக்கு நான் போறதில்லை, நான் கிளிநொச்சிலான் இருக்கிறேன், விருப்பம் என்றால் இங்க வா. இது காலமே 7:35 நடந்த சம்பவம். இன்றைய நாள் கூட காலையில் எங்களை ஏதோ ஒரு வகையில் குழப்புவதற்கான பல முயற்சிகள் நடக்கின்றன. நாங்கள் மக்களிடம் பேசக்கூடாது, போகக்கூடாது. சென்ற வருடம் இதில் கூட்டம் நடத்துகிற பொழுது எத்தனை பேர் வர முடிந்தது, எவ்வளவு நேரம் நாங்கள் கூட்டம் நடத்த முடிந்தது, மக்களுடைய வாக்குகள் எப்படி பறிக்கப்பட்டது, இதெல்லாம் நடந்து கடந்துதான் நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே எங்களால் முடிந்தது. இவர்களை போல அண்ணன் அடைக்கலாம் அவர்கள் சொன்னது போல இந்த உயிரை ஒன்றை எங்களுக்கு எங்கள் மக்களுக்காக எங்களால் கொடுக்க முடியும், எங்களால் முடியும் வாழ்வதற்கு தெளிவாக சொன்னார் செல்வன் அண்ணர்களும். நாங்கள் அண்மையில் கூட UNP இருந்த ஒருவர் அரசாங்க பக்கம் தாவினார், ஒரு வடிவான மனுஷன், எனக்கு நல்ல அபிப்பிராயம் இருந்தது அவர்கள். அவருக்கு கொடுத்தது 25 கோடி அரசாங்கம், 25 கோடி. எங்களுக்கு எத்தனை கோடி தருவார்கள் கேட்டால், எத்தனை வாகனம் தருவார்கள்? நாங்களும் வந்து 4 வாகன பவனியில் இறங்கி உங்களுக்கு கையை காட்டிட்டு போய் நாங்கள் வலுக்கராதியா வாழலாம். ஆனால் நீங்கள் அதுக்காக எங்களுக்கு வாக்களிச்சு அனுப்பவில்லை. இந்த கிளிநொச்சி மண்ணும் இந்த வட்டக்கச்சி மண்ணும் அப்படியான புல்லுருவிகளை பெற்றெடுத்த மண்ணாக அது இருக்கவும் இல்லை. ஆகவே இந்த மண் வீரம் தெரிந்த மண்ணாகத்தான் வாழ்ந்திருக்கிறது. எத்தனையோ 1000 பேரை பெற்றெடுத்த மண். நாங்கள் அந்த துரோகங்களோடு வாழ்வதற்காக இந்த கிளிநொச்சி மண் இருக்கவில்லை என்பதை நாங்கள் திடமாக நம்ப வேண்டும். 1000 குழந்தைகளை நாங்கள் இழந்திருக்கிறோம். எத்தனை 1000 பெண்களை சுட்டு கொன்று அவருடைய உடம்பிலே ஒரு துண்டு இல்லாமல் அவர்களை நிர்வாணமாக்கி சுட்டுக் கொள்வதை சனல் போர் காட்டுகிறது. இசைப்பிரியா என்கிற எங்களுடைய சகோதரியை எப்படி கேவலப்படுத்துகிறார்கள், ராணுவம் சப்பாத்து கால்களால் அவர்களுடைய மார்பகங்களை உலக்குகிறார்கள். எத்தனை குழந்தைகளுக்கு பால் கொடுத்த மார்பகங்களை பச்சையாக படம் காட்டுகின்றார்கள்,
தங்களுடைய கமராக்களை எடுத்து வெளி உலகத்துக்கு காட்டி இருக்கிறார்கள். இதனை நான் சொல்லவில்லை, சேனல் போர் காட்டி இருக்கிறது, ஒரு போர் ஆவண படமாக வெளியிட்டிருக்கிறார்கள். எங்கள் பால் கொடுத்த தாய்மார்களின் மார்பகங்களை சப்பாத்து கால்களால் உலக்கிக் கொண்டு ஜனாதிபதி வட்டக்கட்சியிலே வந்து எங்களுக்கு பால் வறுக்குகிறார். எங்களுடைய பிள்ளைகளுக்கு சிந்தி பங்களித்திருக்கிறது என்பதை நாங்கள் மறக்க கூடாது. ஆகவே எங்கள் போராட்டம் என்பது ஒரு சர்வதேச மயக்கமாக நடத்துகின்றது. ஆகவே இந்த தேர்தல் நடத்தப்படுவது ஒரு தீர்வுக்காக அல்ல, இது சர்வதேசத்தினுடைய அழுத்தம். ஆகவே இந்த தேர்தலில் நாங்கள் பங்கு கொள்ளாமல் விட்டால், எங்களுடைய மக்கள் ஒரு அணியாக இருக்கிறார்கள் என்பதை காட்டாமல் விட்டால் நாங்கள் பலமிழந்து விடுவோம். ஆகவே நாங்கள் பலமாக இருக்கிறோம், நாங்கள் தமிழர்கள் ஒரு அணியாக இருக்கிறோம். நாங்கள் முள்ளிவாய்க்காலிலே கொல்லப்பட்ட காணாமல் போன 140,000 மேற்பட்ட மக்களுக்கும், ஆயிரக்கணக்கில் கொல்லப்பட்ட எங்கள் போராளிகளுக்கும் ஒரு சர்வதேச விசாரணை தேவை. இங்கு ஒரு இன அழிப்பு நடைபெற்றது, சிங்கள இனம் முள்ளிவாய்க்காலிலே தமிழ் இனத்தை அழித்தது, இதற்கு ஒரு சர்வதேச விசாரணை தேவை என்பதை வெளிப்படையாக சொல்லுவதற்கான ஒரு கருத்து கணிப்பாக நாங்கள் தேர்தலை பார்க்கிறோம். ஆகவே இந்த தேர்தல் என்பது தமிழர்களுக்கான தீர்வு என்பதற்கு அப்பால் எங்களுக்கான சில கோரிக்கைகளை சர்வதேசத்தின் முன்னால் நாங்கள் வைப்பதற்கான ஒரு தேர்தல். அதனால்தான் நான் சொல்கிறேன், நாங்கள் வெறுமனே உங்களிடம் வெறும் வெற்றி கோரிக்கைகளை முன்வைக்கவில்லை. நான் இதுவரை காலமும் நீங்கள் பத்திரிகைகளை பார்த்திருப்பீர்கள், நான் வட்டக்கட்சிக்காகவோ ராமநாதபுரத்துக்காகவோ கல்மடு நகருக்காகவோ சம்புக்குளத்துக்காகவோ நான் எந்த ஒரு கோரிக்கையையும் இதுவரை நான் முன்வைக்கவில்லை. என் மண் சார்ந்து நான் கலைக்கவில்லை, நான் பிறந்த மண் சார்ந்து நான் கலைக்கவில்லை. காரணம், நான் ஒரு இனத்தின் பிரதிநிதியாக இருக்கிறேன், நான் ஒரு இனத்துக்காக பேச வந்திருக்கிறேன். எனக்கென்று ஒரு மாவட்டம் இருக்கிறது, தேர்தல் மாவட்டம் யாழ்ப்பாணம் இருக்கிறது, நான் பொதுவாக பேச வேண்டியவர். என்னுடைய வீட்டுக்கு கரண்ட் எடுப்பது பெரிய வேலை அல்ல, எனக்கு சிறப்புரிமை இருக்கிறது, நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். என் இலங்கையில் இருக்கிற 225 பேரில் எனக்கு என்னுடைய சிறப்புரிமையை பயன்படுத்தி என் வீட்டுக்கு என்னால் மின்சாரம் கொண்டு போக முடியும். ஆனால் அதுவல்ல என்னுடைய நோக்கம், நான் மின்சாரம் கொண்டு போக பாராளுமன்ற உறுப்பினராக வரவில்லை, அல்லது என்னுடைய வீதிக்கு நீ ஏன் வீதி போடவில்லை என்று நான் இதுவரை கேட்கவில்லை. ஆனால் முடிந்தது ஒரு பொதுவானது அபிவிருத்தி என்பதை நாங்கள் புறக்கணிக்கவில்லை. எங்களுடைய மக்களுக்கு அபிவிருத்தி தேவை, அவர்களுக்கு மின்சாரம் வேண்டும், வீடு வேண்டும், அவர்கள் வாழ்வதற்கு ஒரு நிம்மதியான வாழ்வு வேண்டும்.